தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல மேம்படுத்துதல் மசோதா பல்வேறு கட்சிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளன. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பேரவையில் பதிலளித்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த மசோதா சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து தாக்கல் செய்யப்பட்டதாக கூறினார். இந்த சட்டம் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் என்றும் வேளாண் விளைநிலங்கள் உறுதியாக பாதுகாக்கப்படும் என்றும் கூறினார். இதுதொடர்பாக மேலும் விரிவான விளக்கம் அளித்த சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம், விவசாய விளைநிலங்களை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எதுவும் காவிரி டெல்டா பகுதியில் இதுவரை எதுவும் செயல்படுத்தப்படவில்லை என்றும், இனிமேலும் அத்தகைய திட்டத்தை மாநில அரசு அனுமதிக்காது என்றும் உறுதி கூறினார். முதலில் இந்த சட்டம் நிறைவேற்றட்டும், அதன் பின்னர் எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைகளின்படி தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட அமைச்சர், இந்த சட்டத்தின் மூலம் காவிரி டெல்டா பகுதி விவசாய நிலங்களும் விவசாயிகளும் நிச்சயம் பாதுகாக்கப்படுவார்கள் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன், இந்த சட்ட முன்முடிவை திமுக முழுமையாக ஆதரிப்பதாகவும், ஆனால் விவசாய பிரதிநிதிகள் மற்றும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறும் வகையில் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற தங்களின் கோரிக்கை ஏற்கப்படாததால் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்கிறோம் என்று கூறி அவர் வெளியேறினார். இந்நிலையில் தமிழக சட்டமன்றத்தில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டதை வரவேற்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே எண்ணெய் மற்றும் எரிவாயு குழாய்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள திட்டங்களை செயல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதி கூற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.